நாலு பேரே ஆட்டோ டிரைவரா வந்திருக்கீங்க. யாரு உங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கு? ரஜினி அவர் அடிச்சு தூக்கி வர யாருனா எங்க தலைவர் தான். அவரை பத்தி பெருமையா சொல்லிட்டே இருக்கலாம். எங்க சூப்பர் ஸ்டார் நாங்க உயிரும் கொடுப்போம். பிடிக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லாம் ஃபேமிலி தான். அவங்கவுங்க ஒரு இடமா இல்லை. சென்னையில் இருக்க எல்லா ஏரியாவில் இருக்கவங்க எங்கள் குரூப்பில் வீர பெண்கள் இருக்காங்க. ஆட்டோ ஓட்டும் வீர பெண்கள் தொழிற்சங்கன்னு நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி இன்னைக்கு கெத்தாக நாங்கள் வாழறோம். என்னன்னா இவரை பார்த்து நாங்கள் ஆட்டோ ஓட்ட வந்தோம் பார்த்தீங்களா, அதுதான் இப்போ கெத்தாக எங்களுக்கு போயிட்டு இருக்கு. அவர் படத்தை எதுவுமே குறை சொல்ல முடியாது. நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ என்னைக்கு எனக்கு புத்தி தெரிஞ்சிருந்து அவர் படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்காதனாலே நான் கிடையாது. எனக்கு அவ்வளோதான். எங்கள் நாங்கள்லாம் குரூப்பாக எங்களுக்கு இங்கே ஃப்ரீ டிக்கெட்டு லதா ரஜினிகாந்த் மேடத்தை கூட நாங்கள் மீட் பண்ணி இன்றைக்கி ஒன்றா நாங்கள்லாம் படம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னன்னா எங்களுக்கு இன்னும் அவரை நேரில் எல்லாரும் எங்கள் பசங்க எல்லாம் வீர பெண்கள் எல்லாருமே அவர் கூட பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது. அது கண்டிப்பாக கண்டிப்பாக பார்க்கணும். எங்களை எல்லாம் பார்க்கணும். எல்லாருமே நாங்கள் ஆசைப்படுறோம். ஒரு குரூப்பா வரும்போது ஒரு ஆட்டோ டிரைவருங்க வரும்போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் பாருங்க. ஒருத்தர் பகிர்ந்துக்கலாம், ஒருத்தர் பேசிக்கலாம், அறிமுகம் ஆயிக்கலாம். அது ஒரு ஃபேமிலியோட சந்தோஷம், ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷம். எங்க கூட்டம் வந்து தானா சேர்ந்த கூட்டம்ன்ற மாதிரி சிங்கலா இருந்தாலும் சிங்கமா நிப்போம் ஒருத்தரும் நாங்க. ஆமா, எப்படி கெத்து கெத்து இல்ல அவருக்கு பர்த்டே விஷ் ஹாப்பி பர்த்டே அட்வான்ஸ். அவருக்கு பர்த்டே நாங்கள் குரூப்பில் கேக்க வெட்டுவோம். நாங்கள் விளம்பரம் பண்ண மாட்டோம். விளம்பரம் இல்லாதே நாங்கள் எங்கள் வேலை செய்வோம். நாங்கள் தலைவருக்கு எப்பவுமே விளம்பரம் எப்பவுமே விளம்பரம் பிடிக்காது. நாங்கள் எது நடந்தாலும் அந்த கடவுள் பார்த்து பாபா மூலமா எங்கள் அவரை நாங்கள் வேண்டுறோம். ஏன்னா அவரு உடம்பு முடியாத இருக்கிற சமயத்தில் கூட நாங்கள் எல்லாருமே ஒருத்தரோ நாங்கள் ரொம்ப அவருக்கு பிரார்த்தனைகள் நிறைய பண்ணுவோம். உடம்பு சரியாதப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு. எப்போ இந்த ப்ரோக்ராம் பண்ணி அவர் படுத்தாரோ அப்பவே நினைச்சேன், ஐயோ நல்லபடியாக எங்கள் சூப்பர் ஸ்டார் என்னடி என்ன கூட கவலைப்பட மாட்டே போலுது, அவர் கவலைப்படுறேன்னு. ஏ உன்னை அச்சு தூக்கிடும், அவர் தள்ளிக்கிறாரு, அவர் பார்க்க முடியாத. அவருக்காக தான் நாங்கள் வேணும், எல்லாருமே நல்லபடியாக வரணும்னு வேணும். வேட்டையன் திரைப்படம் பார்க்கறதுக்கு இது இன்னைக்கு பார்க்கறது 16வது. தொடர்ந்து காசு தேர்தலே படம் பார்த்தேன். தொடர்ந்து நேற்று மட்டுமே ரெண்டு ஷோ பார்த்துருவோம். காலை நூன் ஷோ பார்த்தோம், மேட்டினியும் பார்த்துருவோம். படம் சூப்பர் படங்க. நான் தலைவர் மன்றத்தில் 45 வருஷமாக இருக்கிறேன். அது தலைவர் அரசே மன்றமாக வச்சுருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் படம் பார்த்துருக்குறேன் தலைவருக்கு. இன்னும் 7 படம் ஆட் பண்ணுறாரு தலைவர். சூப்பர் வந்து இந்த படத்தில் வந்து என்கவுண்டராக இருக்கார். இதில் வந்து ஒரு மேட்டர் ஒன்று நடக்குது, கஞ்சா கடத்தல் போதை பொருள். அந்த போதைப் பொருளை வந்து தடுக்கிறது சட்டத்தில் இவர் பண்ணிடுற ஒரு என்கவுண்டர் வந்து தவறாக பயன்படுத்தி பண்ணிடுறாரு. அதை வந்து திருத்தி மறுபடியும் அதை மன்னிப்பு கேட்க சொல்லி யார் பண்ணால் கண்டுபிடிச்சி மறுபடியும் என்கவுண்டர் பண்ணுறோம். அதான் படத்துடைய சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்குது. அதாவது மறக்க முடியல எத்தனை நாட்டில்தான் அங்கே படம் பார்ப்போன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு ஒரு படமும் நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட். ஜெயிலர் படம் பார்க்கறதோட இந்த படம் வந்து எங்களுக்கு சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து 92லேயே தலைவரெல்லாம் வந்து மீட் பண்ணியிருக்கேன், மேரேஜுக்கெல்லாம் கூப்பிட்டுருக்கேன். அதெல்லாம் புரியலிங்க, அதெல்லாம் வந்து நம்ப வேண்டுங்க. படத்தை நீங்கள் வந்து படத்தை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நீங்கள் எல்லாம் பார்க்காம இருந்த மாட்டேங்க, பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஒரே சீனு, ஃபஸ்ட்டு சீனு வந்து அந்த சூரட்டில் தலைவரை காட்டுவாங்க. அந்த சீனு ஒரு சீனுக்காக காசை கொடுத்துட்டு வந்துடலாம், வேறு எந்த சீனுமே தேவையில்லை. அந்த ஒரு சீன் மட்டுமே நம்மளுக்கு பெரிய என்ஜாய்மெண்ட் ஆகுது. அதே மாதிரி ஒரு பாட்டு, அந்த ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதுலே அது பெரிய விஷயம். 74 வயசில் இந்த மாதிரி அளவுக்கு வந்து டான்ஸ் ஆடுறேன்னா இது அதோட வேறு விஷயம் எதுவுமே கிடையாது. மகள் இருக்கேன், பெரம்பலூர் இருக்காரு. நான் வேட்டையன் படம் பார்க்க வந்துருக்கேன்.
இது வந்து செகண்ட் டைம் பார்க்குறேன். நான் ஒர்க் பண்ணுறேன், அப்பா வந்து ரஜினியை ரசிகர் மன்ற தலைவராக இருக்கார். ஸோ சின்ன வயசுலேருந்தே எங்கள் ஃபேமிலி எல்லாருமே ரஜினி ஃபேன்ஸ் தான். எல்லா படத்துக்குமே ஃபஸ்ட் நாள் ஷோ வரும், அப்படி இல்லைனாலும் ஃபஸ்ட் நாள் அவங்களாம் போனால் நாங்கள் அதுக்கு அடுத்த 1 வீக்குள்ள ஷோ வந்துடும். சின்ன குழந்தைங்க முத கொண்டு இப்போ இன்னும் எங்கள் பசங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரஜினியே ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வீட்லேயும் அவங்க வீட்டுக்கும் போயிருக்கோம், லத்தா மேம் கூட ஃபோட்டோலாம் எடுத்திருக்கோம். நான் சின்ன குழந்தையாக இருக்கும் போதே ரஜினி கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்திருக்கேன். எங்கள் ஃபேமிலியும் நான் பார்த்ததுலேயே இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லாஸ்ட்டாக எப்போவுமே எனக்கு படையப்பா அருணாச்சலம்லாம் ரொம்ப பிடிக்கும், அதை விட இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. வேட்டையன் படம் பயங்கர சூப்பராக இருக்குது, பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறோம். அதனால தான் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் வந்துட்டோம், நானும் எங்கள் ஹஸ்பண்டும். என் பசங்களை மறுபடியும் கூட்டார சொல்லி நாங்கள் கேப் போட்டிருக்கோம், இட்டுட்டு வாங்க பரவாயில்ல இன்னொரு வாட்டி அவங்க பார்க்கட்டும் அப்படின்னு. அவங்களும் இப்போ 3வது வாட்டி பார்க்க போகிறாங்க. அவங்க வந்து 10 இயர்ஸ் பேபிஸ் தான். இவங்க எங்கள் மாமா, இவர ரஜினி ரசிகர் மன்றத்தில் தான் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட் ஷோ ஃபஸ்ட் நாளே வந்துடுது. எப்பவுமே தலைவர்னாலும் ஒரு தனி மகத்துவம் இல்லையா, அதனால் நம்ம அதுவும் அவரோட ஆக்டிவிட்டியால் தான் இன்னி வெளியே நமக்கும் ஒரு ஆக்டிவாக இருக்குது, பாசிட்டிவ் எனர்ஜி. ஐயோ ஆக்ஷனு, வண்டி நடக்கவே முடியல அவ்வளோ ஸ்பீடாச்சு. அந்த படத்துல ஆகட்டும், ட்ரீஸை நம்ம இதுக்கு போயிருந்தோம் ஆடியோ லான்ச்சுக்கு, அந்த ஸ்பீடு காட்டினா இருப்பார், நாங்களே அப்படியே பதறி போயிட்டோம். டேரெக்டாக ஆடியோ லான்ச்சுக்கு போயிருந்தோம், அங்கே அவர் டேரெக்டாக அந்த மனசில் ஐயோ சாங்குக்கு கீழே நின்று ஸ்டெப்பே போட்டார். நான் அதுக்கும் பசங்களை கூப்பிட்டு போய் நாங்கள் லான்ச்சிங் பார்த்துட்டு வந்தோம், அவரே ஆடினார் நின்றுட்டு. அதெல்லாம் கடைக்கு பயங்கர சூப்பர், நாங்களாம் பயங்கரமாக கத்திட்டு இருந்தோம், செம்ம கூட்டம். நாங்களாம் உட்கார இடம் இல்லைனாலும் போகிறோம், கேட்டை மூடிட்டாங்க. நாங்கள் போகும்போது கேட்டை தள்ளிக்கிட்டு உடச்சி கொடுக்கணும்னு ஓடி போய் எப்படியோ அவர் ஆடுவார்னு எதிர் கூட பார்க்கல. அதுவும் நாங்கள் ஃபஸ்ட் நாள் போனது அனிருத்தும் அவங்களும் சேர்ந்து மனசில் ஆயோ ஸ்டாங்குக்கு சேம் அதே ஸ்டெப்பையே போட்டு பயங்கரமாக. இது எவ்வளோ நாள் ஆனாலும் குறையாது கண்டிப்பாக, இப்போ இல்லை 11 நாள் இல்லை, நீங்கள் 100 நாள் 1 நாள் கண்டிப்பாக அந்த எனர்ஜி இருக்கும். இவர் இன்னமும் சொல்லுவார் அந்த படத்தில் இருக்கிற எனர்ஜி. இவரோட ஆட்டோவில் எப்போவுமே ரஜினி ஸ்டிக்கர் தான் போட்டு வச்சுருப்பாரு. இப்போ தான் மறுபடியும் ஆமாம் ஆட்டோ ஓட்டுறாங்க, அவங்க ஸ்டாண்டு பூஜைனாலே ஆட்டோக்கார அந்த படத்தோட பாட்டு தான் ஓடும் எப்போவுமே. அது இன்னமும் இவர் ரஜினினா, எங்கள் அப்பானா ரஜினிக்கு உடம்பு சரியில்லைன்னா அவருக்கு உடம்பு முடியாமல் ஆயிரும் அந்த மாதிரி அவர். ஏன்னா அப்போத்துலேருந்தே இருக்கிறதுனால இவரும் சேம் அதே தான். இப்போ நான் போய் என் பசங்க முத கொண்டு ரஜினிக்கு அவ்வளோ ஃபேன்ஸு, 10 வயசு பசங்க. அவங்க பிறந்ததுலேருந்தே ரஜினியோட படம் எது வந்தாலும் நாங்கள் கூப்பிட்டு வந்துடுவோம். லதா மேடத்தை வந்து கொரோனா நேரத்தில் போய் யாரும் பார்க்க முடியாது, என் பேர பசங்க கூட்டும் போய் வீட்டில் ஏற்று போட்டோவே எடுத்துகிட்டு வந்தேன். நான் லதா மேடம் கூட போட்டோ எடுத்துனேன், 2 டூல்ஸ் வச்சு போட்டோ எடுத்துனேன். யாருமே எடுக்க உலகத்தில் இருக்கவங்க யாருமே கொரோனா நேரத்தில் தலைவர் வீட்டுக்கு போனதும் கிடையாது, சத்துனதும் கிடையாது. ஆனால் என் பேர பசங்க நிற்க வச்சு போட்டோ எடுக்கணும்னு சொல்லி மேடம்கிட்ட கேட்டு எடுத்துகிட்டு வந்தேன். பர்மிஷன் கொடுத்து நிற்க வச்சு போட்டோ எடுத்தாங்க. அதுதான் பெரிய விக்கெட்டு. பூ கொடுத்தாங்க, பூ செட்டும் கொடுத்தாங்க, குழந்தைங்களுக்கு வந்து ஸ்வீட்டெல்லாம் கொடுத்தாங்க. அது இப்போ வருவாங்க, என் பேரன் பசங்க வருவாங்க, நீங்கள் வெயிட் பண்ணாங்க, படம் பார்க்கறதுக்கு கூட்டிட்டு வந்தாரு, வந்தால் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும்.